வெல்கம் டு மண்ணை ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, என்னம்மா செய்ய போகிறோம் இன்றைக்கி சொல்லுங்கள். நீங்களே நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களே, வாங்க. நீங்கள் இடியப்பம் செய்வோம்னு அரிசி எடுத்து வச்சுருக்கோம், எப்படி செய்யணும்னு போட்டு காமிக்கிறோம், பார்க்கலாம். ஆமாம், பஞ்சு போல் மிருதுவான இடியப்பம் செய்ய போகிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில். அதுக்கு முன்னாடி அந்த பாரம்பரிய முறைப்படி அந்த இடியப்பம் மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு முதல்ல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் போட்டுடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப பஞ்சு போல் இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் மாவு ரெடி பண்ணிங்கன்னா வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு படி பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கடையில் வாங்கின பச்சரிசி தான், ரேஷன் பச்சரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். நம்ம வத்தலுக்கு நிறையா பச்சரிசி வாங்குகிறோமா, அதனால் நான் அந்த அரிசியே எடுத்துக்கிட்டேன். ஒரு படி தண்ணியை ஊற்றி ஊற வை, ஒரு கால் மணி நேரம் ஊறட்டும், அப்புறமா இடிச்சுக்குவோம். இடித்து சலிச்சுக்கலாம். மிச்சில் அள்ளி போட்டு அடிமான மாவை, இதோ இந்த அரிசியை நல்லா அலசிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு நல்லா தண்ணி சுத்தமாக இல்லாமல் தட்டு போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிச்சுக்கலாம். நிறையா நீங்கள் 2 கிலோ 3 கிலோ போடுறதுன்னா நம்ம மிஷினில் கூட இடிக்கிற மிஷின் இருக்குது, அதில் கூட இடிச்சுக்கலாம். இதை கொட்டுங்க, சளிப்போம். இந்த பாருங்கள், மாவு நல்லா அடிபட்டுருக்கு பாருங்கள். ஒரு படினா நம்ம மிக்சிலேயே அடிச்சுக்கலாம். மாவு சல்லடையில் தான் சளிக்கிறாங்க, இந்த நைஸாக இருக்கும்ல அந்த சல்லடை. இது ரெண்டும் மீடியமானது, இது போடக்கூடாது. ரொம்ப நைஸாக இருக்கும்ல அந்த கண்ணில் போட்டு தான் சளிக்கிறாங்க. நைஸு தான் சளிக்கணும். அடித்து அடித்து கொட்டுமா, நான் சளிக்கிறேன். சளிச்சு இதில் கொட்டுறேன், அதோட கலந்து அடித்தா நல்லா மசி. இந்த சளிச்ச கப்பியை இந்த அரிசியோட கொட்டி அதை கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு அடித்தோம்னா ஈஸியாக அடிபடும். தனியாக கொட்டி இடித்தோம்னா இடிபடாது, அதுக்காக தான். இது மாதிரியே எல்லாத்தையும் இடித்து சளிச்சுக்கிட்டு பார்க்கலாம். இது மாதிரி தான் இடித்து இது மாதிரி சளிச்சுக்கணும். நைஸு சல்லடை போட்டு இதை கொண்டு போய் இட்லி பனையில் வச்சு அவிச்சுக்கிட்டோம்மா. இப்போ எல்லா மாவும் இடித்தாச்சு, இந்த மாதிரி மாவு சல்லடையிலையும் சளிச்சாச்சு. சரியாக விட்டு இப்போ இட்லி பானையில் தண்ணி வச்சு நல்லா தண்ணி சூடு வந்துருச்சு. அதில் இட்லி தட்டை வச்சு ஒரு துணியையும் போட்டிருக்கோம், இலையும் போட்டிருக்கேன். அம்மா வந்து இலையும் வைக்கிறாங்க, ஏன்னா மாவு ஒட்டாமல் இருக்கும், துணியில் கொஞ்சம் ஒட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு தான், வேறு ஒன்றும் காரணம் இல்லை. இது எடுத்து கொட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அம்மா தான் அள்ளி வச்சுக்கிட்டு இருக்காங்க. மாவு ஒட்டும்னு தான் வைக்கிறேன், வேறு வைக்கணும்னு சட்டம் கிடையாது. மாவு வீணாக போகாமல் அழுறதுக்காக வைக்கிறேன். நீங்கள் இட்லி துணியிலேயே வச்சுக்கலாம். வைக்கலாம். ஒரு படி மாவையும் ஒன்றாவே அள்ளி வச்சுட்டாங்க ஒரே பானையில். கொல்லை பக்கம் அடுப்பில் நம்ம வைக்கலை, ஏன்னா கொல்லை பக்கம் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, அதனால் இன்றைக்கி கேஸ்லேயே தான் சமையல். பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்னு. அவ்வளோதாங்க, இப்போ மூடிடுறேன். ஒரு 10 நிமிஷம் ஆகும். வெந்திருக்குமா இறக்குமா இருவாரேன், இதோ பார்ப்போம். எல்லாம் துணியாக வேணும், எந்த இப்படி போகுது. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்துருச்சான்னு பா. புட்டு மாவு மாதிரி அவ்வளோ வாசமாக இருக்குது பாருங்க. கையில் ஒட்டலை பார்த்தீங்களா, எப்படி இருக்குது பாருங்க. மாவு கையில் மாவு ஒட்டவே இல்லை, இந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வெந்துருச்சு, இப்போ எடுத்துக்கலாம். எடுத்து கொட்டியாச்சு பாருங்க. அதை எடுத்துக்கொண்டு வெயிலில் உடச்சி விட்டு காய வைமா, அப்படியே அப்படியே உடச்சி விடணும். பிடிச்சி பிடிச்சி போட்டு அப்படியே உடச்சலாம் விட முடியும். இந்த கட்டியெல்லாம் அப்படியே உடச்சி விட்டுட்டு காய வச்சுக்கலாம். அவ்வளோதான், நல்லா வெயிலில் நல்லா மாவு காயணும். இந்த மாதிரி உடச்சி விட்டா போதும், சின்ன சின்ன கட்டியாக இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இன்னொரு வாட்டி அடிக்க தான் போகிறோம். நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாவில் எல்லா பலகாரமுமே செய்யலாம், கொழுக்கட்டை செய்யலாம், புட்டு வைக்கலாம், இலை கொழுக்கட்டை, புடி கொழுக்கட்டை. இடியப்பத்துக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இந்த மாவு. எல்லாத்துக்குமே இந்த மாவு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அவிச்ச மாவை இந்த மாதிரி காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். சின்ன சின்ன கட்டியாக இருக்குதா, அவிச்சதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டியாக தான் இருக்கும். இப்போ இதை மிக்சியில் போட்டு இன்னொரு வாட்டி நம்ம அடித்து எடுத்துக்கணும். சலிக்க வேண்டியதில்லை, இந்த கட்டி இல்லாமல் மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ மாவை மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டோம். இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்ல மாவாயிடுச்சு. நம்ம அரிசி எப்படி அடித்தோம் மிக்சியில் அந்த அளவுக்குலாம் லேட் ஆகாது, ஏன்னா இது நம்ம கட்டியை தானே உடச்சி எடுத்தோம். அதனால் அந்த சீக்கிரமாகவே நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துடலாம், சலிக்கலாம் வேண்டியதில்லை. இப்போ நம்ம இதை வந்து இடியப்பம் புழிஞ்சிக்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி பாருங்கள் வெந்நீர் போட்டிருக்கேன். வெந்நீர் வந்து நல்லா கொதிச்சிடக்கூடாது, ஒரு மாதிரி பபுள்ஸ் பபுள்ஸாக வரும்ல, இன்னும் கொஞ்சம் வரட்டும் நல்லா. அப்படி லைட்டாக பபுள்ஸ் பபுள்ஸாக வரையில் நம்ம ஆஃப் பண்ணிட்டு அந்த வெந்நீரை ஊற்றி தான் நம்ம மாவு பிணைஞ்சிக்கணும். அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை, பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சா இப்போ ஆஃப் பண்ணிக்கணும். இதுதான் கரெக்டான நேரம், ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. இடியப்பம் புளியறதுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த சுடு தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி நம்ம அப்படியே கரண்டி காம்பால் கிண்டி பார்த்துக்கிட்டு தேவைப்படுற அளவுக்கு கிண்டி அப்படியே வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம் இடியப்பத்தை.
இந்த கப்பால் தான் ரெண்டு கப்பு மாவு அளந்து போட்டுக்கிட்டேன். ஒரு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு வெந்நீரை ஊற்றி நீங்கள் பிணையில் மாவு கொஞ்சம் அதிகமாகவே தான் வரும். இப்போ நம்ம இந்த மாவு பார்த்தீங்களா, இப்போ வெந்நீர் ஊற்றி பிணைஞ்சு வச்சுருக்கோம், நல்லா ஆறட்டும், கொஞ்சம் சூடாக இருக்குது, கையில் எப்படி ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா. அந்த மாவு இந்த பக்குவத்தில் தான் நம்ம பிணைஞ்சு வச்சுருக்கோம். சாதாரணமாக நம்ம மில்லில் அரைச்ச மாவு வந்து நம்ம பச்சரிசி மாவு என்ன பண்ணுவோம், கையில் அப்படியே பிசு பிசு பிசுன்னு ஒட்டும். இது பார்த்தீங்களா, கையில் ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இந்த மாவில் நீங்கள் கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவிச்சிட்டு காய வச்சுட்டு ஒரு வாட்டி இடிக்கையில் இந்த மாவு நல்லா பக்குவப்பட்டு அருமையாக வந்துடும். இந்த மாதிரி தான் இருக்கணும், கையில் ஒட்டவே கூடாது மாவு, அப்போ தான் இடியப்பத்துக்கு கரெக்டாக இருக்கும். என்னங்க நாளைக்கு பார்சல் போடுறதுக்கெல்லாம் பாக்கெட் போட்டிங்களா? எல்லாம் போட்டாச்சு பாரு, கரெக்டாக இருக்கு. இதோ எல்லாம் போட்டு வச்சுருக்கோங்க. இந்த பாருங்க, தஞ்சாவூர் கொடமிளகான்னு சொல்லுவாங்க, மோர் மிளகா எல்லாமே பார்சல் போடுறதுக்கு தாங்க போட்டு வச்சுருக்கோம். இதெல்லாம் ஆர்டர் வாங்கி பார்சல் போட்டிருக்கு. அப்புறம் இந்த பிறகு மிளகாத்தூள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம மசாலா எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு திரும்பவும் ஆர்டர் போட்டிருக்கீங்க, ரொம்பவே சந்தோஷம். இது வந்து சாம்பார் பொடி, மிளகாத்தூள் சாம்பார் பொடி, மல்லித்தூள் இது கலந்த மிளகாத்தூள், இது மஞ்சள் தூள், இது வந்து சத்து மாவு, இது வந்து இது இந்த பாக்ஸில் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறது வந்து கறி வடகங்க. எல்லாமே நாளைக்கு பார்சல் போடுறதுக்கு தான் போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் கூழ்வத்தல் எல்லாமே பார்சல் போட்டுக்கிட்டுருக்கோம். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பர் கமெண்டில் கொடுக்குறேன், மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க இப்போ போய் இடியப்பத்தை புழிஞ்சிருவோம். இப்போ மாவெடுத்து உரலில் வச்சுருக்கிறேன், இப்படி புழிஞ்சிக்கலாம், இட்லி இட்லி மாதிரியும் புழிஞ்சிக்கலாம். அப்படி இந்த பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது பார்த்தீங்களா, சூப்பராக வரும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. இப்படி புழிஞ்சிக்கலாம், இப்படி இட்லி இட்லி மாதிரியும் புழிஞ்சிக்கலாம், இல்லை நீங்கள் சுற்றி ரவுண்டாகவும் புழிஞ்சிக்கலாம். எப்படி வருது பாருங்கள் எவ்வளோ அழகா. ஏற்கனவே ஒரு தட்டு புழிஞ்சு வச்சுருக்கிறேன், இதை எடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு தட்டு தான் புழிஞ்சு எடுத்து, ஏன்னா வேர்வை தண்ணி அது மேலே ஊற்று ரெண்டு தட்டு வச்சோம்னா, அதுக்காக நான் ஒவ்வொரு தட்டாக தான் வச்சு புழிஞ்சு எடுத்துக்கிறேன். ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு, ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துலேயே வெந்துடும். ஏற்கனவே வெந்த மாவு தானே, அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துலேயே வெந்துடும். அதனால் ஒவ்வொரு தட்டாகவே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக இருக்குது பாருங்கள், நம்ம இதை எடுத்து கொட்டிட்டு இதில் புளியங்காட்டிலையும் அந்த மாவு வெந்துடும் பார்த்தீங்களா. துணியிலையும் ஒட்டவே இல்லை, தண்ணியெல்லாம் தெளிக்கலை, சும்மாவே தான் எடுத்திருக்கேன். துணியிலையும் வெட்ட ஒட்டவே இல்லை, எப்படி வெள்ளை வெள்ளேன்னு இருக்குது பாருங்கள், பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கா இடியப்போ. இது மாதிரி நீங்கள் மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க. இது மாதிரி ஒரு உருண்டை எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்க வேண்டியதான். கையில் பாருங்கள் பிஸ்கு பிஸ்குன்னெல்லாம் ஒட்டாது, நல்லா வரும். இடியப்பம் புளியறதுக்கும் நல்லாவே ஈஸியாக இருக்கும். இந்த மாவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இப்படி கூட ஈஸியாக புழிஞ்சு விட்டுலாம் சுற்றியும், நம்ம விருப்பம்தான், அவ்வளோதான். இதாம்மா இடியப்பம் புழிஞ்சம்மா. இடியப்பம் புழிஞ்சிட்டியா? ஆ புழிஞ்சிட்டம்மா, நல்லா பூ போல இருக்குமா, சாப்பிட்டு பாருங்க. இதாங்க தேங்காய் பால் தான் புழிஞ்சேன், நம்மளுக்கு தேங்காய் பால் தானே பிடிக்கும். ஆமாம் ஆமாம், இடியப்பத்துக்கு எங்களுக்கு தேங்காய் பால் தான் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். தேங்காய் பால் புழிஞ்சாச்சு, நல்லா பஞ்சு மாதிரி இருக்குமா. தேங்காய் பூவுக்கும் இந்த இடியப்பத்துக்கும் எனக்கு நல்லா பிடிச்ச சாப்பாடு இது. நீங்களும் இது மாதிரி இடியப்பம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இடியப்பம் புழிஞ்சு பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாய். ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா கேளுங்க, நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். அருமையா இருக்கு, தேங்காய் பாலும் இருக்கும், அருமையா இருக்கு, பாய். சரி சாப்பிடுங்க, நானும் போய் சாப்பிடுறேன், பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.